ஜெய் சீதாராம். நம்ம இருக்கிறது நைனிதால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீதாவணி, சீதாவணி சீதாவன் என்கின்ற இடம். மிகப்பெரிய காடு, நல்ல புலி கரடி சிறுத்தை எல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்கு நடுவில் ஒரு கோவில். இங்கே உள்ள பிரகிருதி சௌந்தரியத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்தபொழுது யாதிருச்சிகமாக இங்கே ஒரு பெரிய ராமக்ஷேத்திரம் நமக்கு காண கிடைக்கிறது. ராமக்ஷேத்திரம் இப்போ நம்ம பார்க்குறோமே, இதுக்கு ராம்தாரா ராமதாரா என்று பெயர். மிகப்பெரிய காட்டுக்கு நடுவில் இருக்குது இந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்கா, காட்டுக்கு நடுவிலேயே பண்ணியிருக்கா. ஸ்காந்தத்தில் இந்த இடத்த பற்றி வருது, மகாபாரதத்தில் இந்த இடத்த பற்றி வருது என்றெல்லாம் இங்கே போர்டில் போட்டிருக்கா. மகாபாரதத்தில் எங்கே வருது, தீர்த்த யாத்திரா பருவாவில் வருது, அரண்ய பருவாவில் வருது, சாந்தத்துலையும் வருது, ஹிமாலயத்தில் இருக்கிற இடம் இது. நம்ம இப்போ ஹிமாலயத்தில் இருக்கோம். இங்கே வந்து சீதையும் ராமரும் வந்து ஸ்நானம் பண்ணாலாம், வைசாக மாதத்தில் இங்கே வந்தாலாம், வந்து ராமதாரால ஸ்நானம் பண்ணாலாம். ஹிமாலயத்தில் சஞ்சாரம் பண்ணியிருக்காரு ராமர். அது வந்து உங்களுக்கு லக்ஷ்மண் ஜூலாலாம் அதனால தான் ரிஷிகேஷில் இருக்குது. கண்டம் கடிநகருங்கிற திவ்யதேசமே அதனால தான் இருக்குது இங்கே. ராமர் சஞ்சாரம் பண்ண பூமிங்கிறதுனால இங்கே மேலே அப்படியே பார்த்துன்னு வரோம். இந்த சீதா குண்டம், சீதம்மாவனுடைய குண்டம், அதை பார்க்குறோம். ரொம்ப விசேஷமாக தெரிகிறது இது. மேலே பர்வதம், குண்டத்துக்கு மேலே. இதை தவிர இங்கே ராம்தாராவில் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த சீதாராமாள் இங்கே ஒரு லிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணா அப்படின்னு ஸ்காந்தத்தில் வருது. ஸ்காந்தத்தில் வரதாக இந்த போர்டில் போட்டிருக்கு. ஸ்காந்தத்தில் நான் இன்னும் ரெஃபர் பண்ணலை, வராத போனால் போட மாட்டாவா. இங்கே அதுதான் வந்து இங்கே சீதேஸ்வர மகாதேவ், சீதேஸ்வர மகாதேவ். அந்த ஒரு ராமர் வேற அழகா நிற்கிறார். இது நம்ம அயோத்தி ராமர் மாதிரி உண்டு ஒரு ராமர் நிற்கிறாங்க. இந்த வில்ல பிடிச்சுட்டு இருக்கிற இந்த போஸ்டர்லாம் பார்த்தா அயோத்தி ராமர் மாதிரி இருக்கு. பக்கத்துல ரெண்டு குழந்தைகளோட சீதம்மா, குசலவாளோட சீதம்மா, ரெண்டு குழந்தையும் சமத்தா மடியில உட்காச்சுட்டு இருக்கு. இப்படி வெளியில வந்தோம்னா அப்படியே மேல போனோம்னா ஒரு அழகான சீதாதேவி மந்திர், ராமர் கோவில், அதுக்கு போவோம். இந்த போர்டை பார்த்து தான் சொன்னேன், இதுல இருக்கு ஸ்கந்த புராணமே சீதேஸ்வர் மகாதேவ் கி மகத்தா கா பூரா உல்லேக் ஹை. இஸ்கே அனுசார் கௌசிகி கோசி நதி கி பாயி ஒரு சேஷகிரி பர்வத ஹை. இந்த மலைக்கு சேஷகிரின்னு பேரு. யஹா சித்தோம் கந்தர்வம் கா விசரண ஸ்தல ஹை. சித்த கந்தர்வர்கள்லாம் இங்க சஞ்சாரம் பண்றா. புராணம் கி மான்யதா ஹை ஜோ லோக ராமதாராமே ஸ்நான் கர் யஹா சீதேஸ்வர் கி பூஜா கர்த்தே ஹை உன்கே சத்கதி மில்தி ஹை. ராம்தாரால ஸ்நானம் பண்ணி சீதேஸ்வரரை பூஜை பண்ணனா சத்கதி கிடைக்கும். சீதானே ராம்கே சாத் வைசாக் மாஸ்மே யஹா மகாதேவ் கி பூஜா அர்ச்சனா கி மகாபாரத்கே அத்தியாய. மகாபாரதத்தில்
83வது அத்தியாயம்னு போட்டிருக்கு. என்ன தீர்த்த யாத்திரா பிரபாவாக இருக்கும். 83வது அத்தியாயத்தில் 49லேருந்து 60வது ஸ்லோகம் வரைக்கும் சீதாபனி சீதாவனங்கிற தீர்த்தத்தை பற்றி இருக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறா. வைசாக மாதத்தில் சீதாராமாள் வந்து ஸ்நானம் பண்ண இடம். இங்கே மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இங்கே சந்து பிரம்மானந்த மகராஜ் அவருடைய தபஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்கு. சித்த ஆசிரம் கி தபோபூமி சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி மகராஜ் நே யஜ்ய பூஜன் யோக தபுக்கே சாத் சீதாபனி கா விகாஸ். அதான் இங்கே வந்து பிரம்மானந்த மகராஜ் இங்கே இருந்து தபசு பண்ணார். இன்னைக்கும் சாதுக்கள்லாம் இருந்துருக்கா, சந்துக்கள்லாம் இருந்துருக்கா. அழகான பஞ்சமுகி ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஸ்தலம். பஞ்சமுகி ஹனுமான் எல்லாம் சன்னதி தத்தாத்ரேயர். இப்போ பிரதானமான இடம் இது வந்து கர்ப்பகிரகத்துக்கு வரலாம். ராமலக்ஷ்மண ஜானகி சீதாதேவி மத்தியில் இருக்காங்க. ஒரு பக்கம் ராமர், இன்னொரு பக்கம் லக்ஷ்மணர். யார் அட்சிதா ராகவ லக்ஷ்மணாபியாம் சுபான் ஆகவதூரிவ, ரெண்டு மாதங்கையோர் மத்தியகதா சுபான் ஆகவதூரிவ, ரெண்டு ஆண் யானைகளுக்கு நடுவில் ஒரு பெண் யானை நிற்கிற மாதிரி சீதாதேவி ஜம்முனு இங்கே எழுந்தருளி இருக்கா. கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. சீதையும் ராமருமா ரொம்ப அழகாக இங்கே இருக்கா. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது மகாபாரதம் ஸ்காந்தத்தில் எப்படி வரதோ அது மாதிரியாக இந்த விஷயத்தை சொன்னோம். இப்போ இந்த இடத்த ஆஃப்லேட் ரீசண்டாக வால்மீகி கம்யூனிட்டி எடுத்து டெவலப் பண்ணி இங்கே வால்மீகி ஜெயந்தி கொண்டாடின்னு இருக்கா. அவள் வந்து அந்த இந்த கதையும் இங்கே சேர்த்துருக்கா புதுசாக. அதாவது சீதாதேவி வந்து இங்கே தான் குழந்தைகளை பெற்றா, இதுதான் வால்மீகி ஆசிரமம் அப்படின்னு ஒன்று சொல்லின்னு இருக்கா. பொதுவாகவே வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய ராமச்சரித்திர ஸ்தலங்கள் அயோத்தியான்னா ஒரு அயோத்தியா தான் இருக்குது. பிபி லால் சொல்கிற மாதிரி சித்திரக்கூட்டம்னா ஒரு சித்திரக்கூட்டம், கிஷ்கிந்தான்னா ஒரு கிஷ்கிந்தா அப்படிங்கிற மாதிரி தான் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்தலங்கள்லாம் பிரதானமாக தென்படுகின்றன. ஆனால் இந்த குசலவாழ் பிறந்த இடம், சீதாதேவி கர்ப்பவதியாக வாசம் பண்ண இடம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சே ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. இந்தியா முழுக்க இருக்குது. சென்னையில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆவடியில் கர்நாடகாலேயே இன்னொரு இடத்துலையும் இருக்குது. அப்புறம் பிட்டூர்னு ஒரு இடம் அங்கே இருக்குது, நைமிஷாரண்யத்துலேயே இருக்குங்கிறா சீதா குண்டன். அது மாதிரி இதுவும் ஒரு இடம் இப்போ புதுசாக சேரடுது. இங்கேயும் அதை சேர்த்துக்கிறா. அது வந்து பொதுவாக அப்பாவே இல்லாமல் அம்மாவே குழந்தைகள் வளர்த்துட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸுக்காக அந்த ஒரு வேட்கை உடையவர்கள் பேன் இண்டியனாக இந்தியா முழுக்க இந்த 15லேருந்து 20 இடம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாளோ அப்படின்னு தோன்றது. இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பாவனையை அதை கொண்டு எப்படி வந்து சிவாஜி மகாராஜை வந்து ஜீஜா மாதா தானே சொந்த காலில் நின்று வளர்த்தாலோ, குந்தி அம்மா எப்படி பஞ்சபாண்டவாவை வளர்த்தாலோ, அது மாதிரியாக குழந்தைகளை வளர்க்க முடியுங்கிற ஒரு வேட்கை, தந்தை இல்லாதவர்களும் வளர்க்க முடியும் அம்மாவே வளர்க்க முடியுங்கிற வேட்கையினுடைய வெளிப்பாடாக இப்படி பாரத தேசம் முழுக்க இந்த ஸ்தலங்கள் இந்த ஸ்தலங்களில் இந்த கதை சேர்க்கப்பட்டதோ என்று தோன்றுகிறது. பொதுவாக ஸ்காந்தத்திலையும் மகாபாரதத்திலையும் சீதாராமர்கள் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணா அப்படிங்கிற உல்லேகம் முக்கியமான விஷயம். ரொம்ப பிராச்சீனமான கோவில் இது, ரொம்ப அமைதியாக இருக்குது, பிரசாந்தமாக இருக்கு. ஜெய சீதாராம்.
ரொம்ப செருப்பு.